சேவாக்குருதி பர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான வித்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பபத்யே கபிதார்க்கிக கண்டீரவ சரணாப்ஜம் விபிருத மௌலிபாகேஷு விலசது வஹா சார்வஜ்ஞம் விபுத ஜனாஹ சர்வமங்களோல்லசிதம். சுவாமி தேசிகன் தயாதேவியினுடைய அனுகிரகத்தை சொல்லிட்டு வந்துட்டுருக்கார். நமக்கெல்லாம் எப்படி உபகாரம் பண்ணுறான்றிருக்கார். இதுக்கு மின் ஸ்லோகத்தில் கடாட்ச விட்டபைகி கராபஜய பலகி வினதானு சுகயசி, யாரெல்லாம் இந்த திருவேங்குடமுடியான விழுந்து வணங்குகிறவர்களாக இருக்காளோ அவள் எல்லாரையும் அவள் எம்பெருமானுடைய கட்டாட்சமாகிற கலைகள், அந்த கலைகளில் பழுத்து தொங்குறது புஷ்பங்களும் பழங்கள்லாம் பழுத்து தொங்குறது தொங்குகின்றன. அந்த பழங்களை தானே பொறிச்சு அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பண்றலாம் தயாதேவி என்பதாக சொன்னார். அந்த பலன்கள் அப்படின்னு சொல்லச்சு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று நான்கு வகைப்பட்ட புருஷார்த்தங்களில் பலன்களில் எதுவானா இருக்கலாம். தர்மத்தை வேணுன்றவாளுக்கு தர்மத்தை கொடுக்குறா, ஆயுசு ஆரோக்கியம் இவைகள்லாம் வேணுன்றவாளுக்கு அந்த ஆயுர் ஆரோக்கியங்கள்லாம் கொடுக்குறவர்களாக இருந்துருக்கா எப்படி சொல்லிருக்கா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, மோட்சத்தை கொடுக்கணும். அந்த மோட்சன்றது தான் பெரிய விஷயம், மீதி பேரால கொடுக்க முடியாததான ஒரு விஷயம். அந்த மோட்சமும் இந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால சுலபமாக பெறக்கூடியதுதான் அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ற. நயனே விருஷா சலேந்தோ தாரா மைத்ரீம் ததானயா கருணே திருஷ்டஸ்வயைவ ஜனிமானு அபவர்க்கம் அகிருஷ்டபச்சம் அனுபவதி. இங்க கருணே என்பதாக சொல்லி தயாதேவியை சம்போதனம் பண்ற. இந்த தயாதேவிய கூட்டு ஒரு வார்த்தை பேசுற, நீ எப்படிப்பட்டவளாக நீ இருந்துருக்க, திருவேங்கடத்துல எழுந்தருளியுள்ள எம்பெருமான் அவர் ஒரு சந்திரனாக இருக்கிறான். விருஷாச்சலேந்தோஹோ, விருஷாச்சலத்துல இருந்துருக்கிற ஒரு சந்திரன். அந்த சந்திரன் சொல்லி சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது என்ன, என்ன சந்திரனிடத்துல இருக்கிற குணங்கள், குளிர்த்தி. அந்த சந்திரனை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். இது சமுத்திரம் சந்திரன் இவைகளுக்கு எல்லாமே ஏற்பட்டது, நதி பிரவாகங்கள் இவைகளுக்கு எல்லாமே ஏற்பட்டது. நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சமுத்திரக்கரையில போய் உட்காந்துட்டு அந்த சமுத்திரத்தை அலையடிச்சுட்டு வரதையே பார்த்துட்டே இருந்தோம்னா போறோம், நமக்கு காலம் போறதே தெரியாது. அதே மாதிரி பூர்ண சந்திரனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பூர்ண சந்திரனை பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த பார்த்த மாத்திரத்தினாலேயே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், யாரெல்லாம் அனுபவிக்கிறாளோ அந்த அனுபவிக்கிறவாளுக்கு தான் இது தெரியும். அது அதே மாதிரி சந்திரன் பூர்ண சந்திரனா இருந்துருக்கச்சு, எப்பேற்பட்ட வெயில் காலமா இருந்தாலும் கூட அது ஒரு குளிர்த்தியை நமக்கு ஏற்படுத்துறது. அந்த மாதிரி திருவேங்கடமுடையான இடத்துலையும் ஒரு சந்தோஷம், அதாவது பிறரை சந்தோஷப்படுத்துவது ஆஹ்லாத கரத்துவம் என்பதாக சொல்லுவது, குளிர்த்தி இவைகள்லாம் இருந்துட்டு இருக்கான். இது என்ன மாதிரி குளிர்த்தி, தினசம் ஜீரோ டெம்பரேச்சரா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆண்டாளே திருவேங்கடமுடையான விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லி சொல்ற. ஒளிவண்ணம் பலசிந்தை ரத்வத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டு என்னை இடழிய போயினவாள், குளிரருவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அழியத்த மேகங்கள் ஆவி காத்திருப்பேனே. மேகங்களை பார்த்து சொல்றா, இந்த மேகங்களுக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம் இருந்துருக்கு, இந்த மேகங்களுக்கு இருந்துட்டு இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே என்பதாக சொல்றது. என்ன அப்படி மேகங்களுக்கு பாக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு சொல்ற, திருவேங்கடமுடையான் வாசம் பண்ற அந்த திருவேங்கட மலை உச்சியில தவழும்படியான ஒரு பாக்கியம். அது திருவேங்கடமுலங்கி
அவனையே வேங்கடவனையே தழுவி கொள்கிற மாதிரி இருந்துருக்கிற ஒரு பாக்கியம் இருக்கின்றது இந்த மேகங்களுக்கு. அப்படிப்பட்ட மேகங்கள் குளிரருவி வெங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி, அங்க எத்தனையோ அருவிகள் இருக்கு. பின்னாடி திருவேங்கட மலையில இருக்கிற அருவிகளை பத்தி சுவாமி தேசிகன் தயா கட்டிடத்துல மங்களாசாசனம் பண்ண போற, அதுக்கு முன்ன இங்க சொல்றோம். அது குளிரருவி வேங்கடத்துன்னு சொல்லச்சு, அதி சீதளமாக அதி பாவனமாக வெறும் குளிர் இல்ல பரிசுத்தமாக இருக்கிறது. இந்த சீதளமாகவும் பாவனமாகவும் இருக்கக்கூடியதா இருந்துருக்கு திருவேங்கட மலையே. திருவேங்கட மலையே இப்படி இருந்துருக்குன்னா, திருவேங்கட மலையில எழுந்தருளி இருக்கிற ஒரு சாகலேந்து சீனிவாசனாகிற ஒரு சந்திரனுக்கு எவ்வளவு குளிர்ச்சி இருக்குன்றத நாம சொல்லவும் வேணுமா? அடுத்தது பார்க்கணும். ஆஹ்லாதகரத்தம் சந்தோஷகரத்தம் எவ்வளவு சிரமப்பட்டு எத்தனை மணி காலம் நின்று போய் பெருமாளை சேவிச்சா கூட ஒரே ஒரு க்ஷணம் அந்த பெருமாளை சேவிக்கிறோம், சேவிச்ச மாத்திரத்தினால நமக்கு பரம சந்தோஷம். அப்படியே நம்ம மனசுல இருக்கிற பளு மொத்தம் பாரம் மொத்தம் நீக்கின மாதிரி இருக்கு. அந்த மொத்தம் போயிட்டதுக்கு காரணம் அது ஒரு பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. எவ்வளவு நாள் சேவிச்சோன்றதெல்லாம் கணக்கு இல்லை, ஒரு க்ஷணம் அந்த பெருமாளுடைய கடாட்சம் நம்மளை பட்டது, நம்ம மேல பட்டதுனாலே போறோம். அந்த கடாட்சம் நம்மள என்ன பண்றது அப்படின்னா பெரிய பரவசமாக ஆக்கி விடுறது. நாம நினைச்சுட்டு போறோம், இத கேட்கணும் அத கேட்கணும்லாம் நினைச்சுட்டு போறோம், போய் எதிர நிக்கிறோம். அந்த நின்ற மாத்திரத்தினால நமக்கு ஒரு பெரிய இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை பெருமாள் ஏற்படுத்துறது. அந்த சந்தோஷத்தினால எப்பயும் கேட்கணும்னே நமக்கு தோணல. நாமெல்லாம் அவனுடைய தாசபூத்தாளாக இருந்துருக்கோம், அவனுக்கு தெரியாது நமக்கு எது கொடுக்கணும்ன்றது, நாம என்ன ஒண்ணு கேட்கறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாம நம்ம பலு மொத்தத்தையும் பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்சிட்டோம். அதனால இது போறும் நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நாம வரும். இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவன் வேற யாரும் இல்லை, சாட்சா திருவேங்கடமுடையான் தான் என்று. ஆகையால இந்த திருவேங்கடமுடையான பார்த்து சந்திரனை போல சொல்ற சந்திர திருஷ்டாந்தம் சொல்ற விருஷாக ஜலயந்தோகம். இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னமோ திருஷ்டாந்தம் சொல்ற, சந்திரனும் திருவேங்கடமுடையானும் ஒன்னாயிடுவாளா? சந்திரன் பாதிகாலம் தெரிய மாட்டேன்றேன், பாதிகாலம் தான் தெரிகிற, மீதி பாதிகாலம் தெரிகிற நாள்லையும் அதுலேயும் பாதிகாலம் தான் தெரிகிற, அப்படிலாம் இருந்துருக்கு. திருவேங்கடமுடையான் எப்பவுமே சேவை சாச்சுருக்கு. இன்னும் கேட்டா இப்ப இருக்கிற ஸ்தியில 24 மணி காலமும் சேவை சாச்சுருக்கு திருவேங்கடமுடையான். ஆகையால அது ஒண்ணு. சந்திரன் ஏற்படுத்துகிற சந்தோஷத்துக்கும் திருவேங்கடமுடையான் நமக்கு ஏற்படுத்துகிற சந்தோஷத்துக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்குன்றிருக்கு. சந்திரன் ஏற்படுத்துகிற குளிர்ச்சிக்கும் திருவேங்கடமுடையான் நமக்கு ஏற்படுத்துகிற குளிர்ச்சிக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. அது எம்பெருமானாரை பத்தி சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்தில மங்களாசாசனம் பண்ணும்பொழுது எதிராஜ சந்திர முபராக தூரகம், எதிராஜ சந்திர முபராக தூரகம், எது எம்பெருமானார் சந்திரன் போல இருந்துருக்க. ஆனா எந்த ராகுவோ கேதுவோ எந்த கிரகணமும் எதிராஜனை பிடிக்காதான், அந்த சந்திரனை தான் பிடிக்குமே தவிர எம்பெருமானாரை பிடிக்காது அப்படின்னு. அதே மாதிரியாக திருவேங்கடமுடையான் இவைகளுக்கெல்லாம் கிரகணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்துருக்க, அவர் நித்தியோதிதமாக இருந்துருக்க, எப்பவுமே எழுந்தருளி அனுகிரகம் பண்றவராக இருந்துருக்க. அங்க எழுந்தருளி இருக்கிற திருவேங்கடமுடையான் நினைச்சுண்டு இங்க நாம மனசுல நாம நினைச்சுண்டு அந்த இப்ப கூட எல்லாராத்துலயும் பல பேர் ஆங்கள்ல ஒரு சில வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வழக்கங்கள் என்னன்னு கேட்டோம்னா, யாருக்கான ஒரு பெரிய சமஸ்யை ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னாக்க அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணணும்னா நம்மளாலாம் சால்வ் பண்ண முடியாது, அந்த பகவத் அதீனமா தான் அது சால்வ் ஆகணும்னு சொல்லச்சு. மஞ்சத்துணியில காசு சில்லற காசு வச்சு அதை முடிஞ்சு திருவேங்கடமுடையான் உண்டியில போடுறேன்னு பெருமாள் சுண்டியில பிரார்த்தனை பண்ணிக்கிறதுன்ற ஒரு வழக்கம் இன்னைக்கும் எத்தனையோ ஆங்கல்ல இருந்துருக்கு. அது எங்கேயோ இருந்துட்டு இருக்கிற பெருமாள் நமக்கு இங்க இருக்குன்ற நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துற, அதை முடிஞ்சு நாம வச்சுட்டோம்னாக்கா அப்பா இனிமேல் நமக்கு பாரம் இல்லப்பா, இது எம்பெருமான் நாம பாத்துக்கிறேன் அப்படின்ற. அப்போ சந்திரனை எப்ப பார்த்தாலும் பார்க்க முடியாது, இவன் எப்பவுமே எழுந்தருளி எங்கேயும் சாநித்தியம் பண்ணிட்டு அங்க இருந்துட்டும் இங்க சாநித்தியம் எங்க எல்லா இடத்துலயும் நமக்கு அனுகிரகம் பண்றவனாக இருந்துருக்க. ஆகையால அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் அந்த திருவேங்கடமுடையான் சந்திரன் அப்ப சந்திரனை போலன்னு சொல்லி எதுக்கு ரூபணம் பண்ற அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு இது,
நாமெல்லாம் லோகத்துல இது சந்திரன் தான் ரொம்ப குளிர்ச்சி, சந்திரன் தான் ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, நமக்கு புரியறதுக்கோசரம் இந்த திருஷ்டாந்த சொல்லியிருக்கார், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. நயனே விருஷா கலையந்தோகோம், விருஷா கலையந்தோகோ நயனே. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுடைய திருக்கண்களிலே தயாதேவி இருந்துட்டு திருக்காலம் இருந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு, தாரா மைத்ரீம் ததானயா கருணே, தாரா மைத்ரீம் ததானயா. தாரா மைத்ரி, அந்த தாரா மைத்ரின்ற சப்தத்துக்கு அர்த்தம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டா, நாம சில பேரை பார்க்கறோம், பார்த்த உடனேயே அவளிடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் வருது, ஒரு பரிவு வருது, ஒரு ஸ்னேகம் வருது, அவளோட பேசணும்னு தோன்றது, அவளுக்கு எதனா பண்ணணும்னு தோன்றது, இந்த மாதிரிலாம் ஒரு நிலை ஏற்படுறது பாருங்க. இந்த நிலைக்கு தான் தாரா மைத்ரின்னு பேர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதுக்கு விபரீதமும் உண்டு, சில பேரை பார்த்த உடனே அவ ரொம்ப நல்லவாளா கூட இருப்பா, நமக்கு இனம் புரியாத ஒரு வெறுப்பும் வரலாம். ஆனா அதை சொல்லாமல் இந்த இடத்துல சொல்ற, இந்த திருவேங்கடமுடையானுக்கு அந்த அவருடைய திருக்கண்களில் தயாதேவி இருந்து கொண்டு ஒரு தாராமைத்திரிய வளர்க்கிறவளாக இருந்துட்டு இருக்காளாம். தாராமைத்திரின்னாக்க இங்கு இருக்கிற நம்ம ஜனங்கள் இடத்தெல்லாம் எம்பெருமானுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பிரீதி. இவன் என்னடா பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டான், இவன் எதுக்காக பண்ணணும் அதெல்லாம் பத்தி தெரியாது, இவனை பார்த்த உடனே இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்துற, இதுக்குதான் தாராமைத்திரின்னு பேரு. இதுல இதுல பார்க்கணும், சிவபிராமணத்துல கிஷ்கிந்தா காண்டம் ராமரும் லக்ஷ்மணர்களும் இவா ரெண்டு பேரும் பம்பா தீரத்துல வந்து கொண்டிருக்கா, இவா ரெண்டு பேரையும் ரிஷிமுக பருவத்துல இருந்துட்டு சுக்ரீவன் முதலிய ஒரு நான்கு குரங்குகள் முதலிகள் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்து சில சந்தேகம்லாம் வருது, ஒரு கால் வாலி அனுப்பிச்சு வச்சிருக்கானோ இன்னமோ தெரியலையே, இங்கேயும் நம்மளை இருக்க விடாத பண்றானேன்ற ஒரு எண்ணம்லாம் வருது. அப்போ ஹனுமா இவா ரெண்டு பேரையும் பார்த்த உடனே சொல்ற, இவாளுடைய முகத்திலேயே தெரியறது நீ நினைக்கிற மாதிரி நம்மளை ஹிம்ச பண்றதுக்கு அனுப்பிச்சவர்கள் இல்லை. ரூபமேவா சிவன்மகிமானம் தியாகஸ்தே, வேதம் சொல்றது அந்த முகத்தை பார்த்த உடனே ரூபத்தை பார்த்த உடனேயே இவாளுடைய மகிமானம் மகிமை இருந்திருக்க இவாளுடைய சிறப்பு, இந்த சிறப்பு நன்றாக புலப்படுகிறது என்பதாக சொல்லுகிறார். அப்போ ஹனுமான் இன்னும் வார்த்தை சொல்ற, பிரபயா பர்வதேந்திரோசம் யுவயோகோ அவபாசதி. அந்த ராமர் லட்சுமணால் ரெண்டு பேரையும் பார்த்து ஹனுமான் சொல்றார், உங்க ரெண்டு பேருடைய காந்தியினாலேயே இந்த பர்வதமே பிரகாசிக்கிறது. எதிர்ச்சையைவ சம்பிராப்தம் சந்திர சூரியோ வசுந்தராம், சந்திரனும் சூரியனும் இந்த பூமியிலே தானா இறங்கி ஒரே சமயத்துல வந்துட்டா மாதிரி நீங்க ரெண்டு பேரும் விவசாயிக்கிறீங்கோ சொல்ற ஹனுமா. இப்படி அந்த பார்த்த மாத்திரத்தினாலேயே ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது இருக்கு பாருங்கோ, அந்த ஈர்ப்பு தான் தாராமைத்திரி. அது ஒவ்வொரு ஜனங்களிடத்திலையும் அந்த தாராமைத்திரிய வளர்க்கிறவளாக இருந்துருக்கவள் யாரு, தயாதேவி தான். அந்த தயாதேவியை பார்த்து சொல்ற, நயனே விருஷா கலையந்தோகோ ஜனிமானே. இப்படிப்பட்ட திருக்கண்களோட கூட எம்பெருமானுடைய திருக்கண்களில் இருந்து கொண்டு அவருடைய கட்டாட்சம் ஒவ்வொருத்தர் மேலேயும் விழணும், அந்த விழறதும் எப்படிப்பட்டதாக இருக்கணும், தாராமைத்திரியாக இருக்கும்படியாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு இந்த மாதிரி ஒரு நிலையில எம்பெருமானுடைய கடாட்சம் யார் பிறக்கிறவர்கள் யார் மேல விழறதோ அவாளாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம், யாரெல்லாம் பிறந்து வைத்தவர்களாக ஆகிறார்கள் என்று கேட்டால், யாருடைய அதாவது தயாதேவியினுடைய கடாட்சம், தயாதேவி மூலமாக எம்பெருமானுடைய கடாட்சம் யார் மேலெல்லாம் பிறக்கத்திலேயே விழறதோ
அவள் தான் உண்மையிலேயே சிறப்பை உடையவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதாக தாத்பரியம். இது இன்னொரு அர்த்தம், ஜனிமான் அப்படின்னு சொல்ற எந்தெந்த ஜந்துக்கள் தோன்றுகிறதோ அந்த தோன்றுகள் அந்தன ரந்தியர் எல்லையுள் நின்ற அனைத்துலகம் என்று. அதாவது இதுல ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லாமல் வெறும் தோன்றுதல் என்று மாத்திரம் இருந்தாலே போரும், அவைகள் எல்லாவற்றும் மேலேயும் எம்பெருமானுடைய கட்டாட்சம் விழும்படியாக தயாதேவி பண்ணுகிறார். அதுல பாரபட்சமே இல்லாமல் நிஷ்பட்சபாதமாக பகவத் அனுகிரகம் ஏற்படும்படியாக பண்ணுகிறாள் என்று சொல்லுகிறார். இதுக்கு பிறக்கும் பொழுது தயாதி பெருமாளுடைய கட்டாட்சம் வரணும்னு சொல்றாரு, அதுக்கு என்ன விசேஷம்? எப்பவானா கட்டாட்சம் வந்தா பரவாயில்லையா, பிறக்கும் போது கட்டாட்சம் வேணுமா இல்ல கர்ப்பத்துல கட்டாட்சம் வேணுமா, இதெல்லாம் சொல்றது என்னத்துக்காக அப்படின்னா, இதுலயும் ஒரு மகாபாரத வசனத்துல சொல்லிருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம், ஜாயமானம் புருஷம் எம் பசியேத்மதூதன சாத்விக சது விஜ்ஞேய தவை மோட்சார்த்த சிந்தக. யார் யாரெல்லாம், அதாவது நாம எல்லாம் பார்க்கச்சு தேவதைகளுடைய கட்டாட்சம்லாம் நம்ம மேல விழருது, அந்த எந்த தேவதையினுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழருதோ அந்த கட்டாட்சத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும் என்பதாக சொல்லுகிறது மகாபாரதம். பிறக்கிற சமயத்திலேயே மதுசூதனன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் நம்ம கட்டாட்சித்தானே, ஆனால் தாயமானந்தி புருஷம் எம் பசியேத் மதுசூதனக்கான் சாத்விக சத்து விஜ்ஞேயா, நிச்சயமாக அவன் சாத்விக குணத்தோடு கூடுபவனாக தான் இருப்பான். தவை மோட்சார்த்த சிந்தகா, அவன் தான் மோட்சத்தை நினைக்கிறவனாக இருந்துட்டு இருப்பான், மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணமே அவனுக்கு தான் வரும், வேற யாருக்கும் வராது அப்படின்னு கருவிலே திருவுடையார் என்பதாக ஆழ்வார் நம்மளா சொல்லுகிறார். ஆகையால இந்த ஜாயமான கட்டாட்சம் முக்கியமானது. சரி, மீதி தேவதைகள்லாம் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு, பசியத்யேனம் ஜாயமானம் பிரம்ம ருத்ரோதவா புனக ரஜசா தமசா காஸ்ய மானசம் சமபிக்ளுதம். ஏனம் இப்படி பிறப்பிலேயே பிறக்கிறவனை பிரம்மாவோ ருத்ரனோ இவர்கள் பார்த்தார்களே ஆனால் அப்பொழுது ரஜசா தமசா காஸ்ய மானசம் சமபிக்ளுதம், ரஜோகுணத்தினாலேயும் தமோகுணத்தினாலேயும் இவர்களுடைய மனசு மூடப்பட்டதாக இருக்கும். இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பொருள் சேர்க்க வேண்டும், இந்த மாதிரியான பணம் சேர்க்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடையும் தமசு குரூரமான செயல்களிலும் தான் ஈடுபடும். அப்போ இவர்களுக்கு மோட்சார்த்த சிந்தனையே வரவே வராது என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாம் எல்லாருமே யாரெல்லாம் சதாச்சாரிய கட்டாட்சம் பெற்றவர்களாக ஆச்சாரியனிடத்திலே பரநாசம் பழனவர்களாக நம்மளாம் இருந்துருக்கோமோ நம்ம எல்லாருக்கும் ஜாயமான கட்டாட்சம் இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஆறு காரணங்கள் வேணுமா. ஈஸ்வரஸ்வித சௌஹாத்தம் எதிர்ச்சா சுகிருதம் தசா விஷ்ணு கட்டாட்சம் அத்வேகம் அபிமுக்கியங்க சாத்விகேகி சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவஹாம். நாமளும் தான் எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்கோம், இத்தனை ஜென்மாக்கள்ல நமக்கு பரநியாசம் பண்ணிக்கணும், ஆச்சாரியனை சேவிக்கணும், ஆச்சாரியனிடத்துல சமாசேனம் பண்ணிக்கணும், சத்விஷயம் கேட்கணும், நல்ல எம்பெருமான் விஷயமான ஒரு ஒரு எண்ணங்களை நம்ம செலுத்தணும் இப்படின்ற ஒரு எண்ணம் இத்தனை நாள் வரல, ஆனா இந்த ஜென்மால தான் நமக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆச்சாரிய கட்டாட்சம் தான். அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமே அப்படின்னா, ஈஸ்வரஸ்யத சௌஹார்தம் எம்பெருமான் நினைக்கணுமா, இந்த குழந்தைக்கு இந்த ஜீவனுக்கு இந்த ஜென்மால ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படணும் எம்பெருமான் நினைக்கணும். அதோடு மாத்திரமில்ல, எதிர்ச்சாசு கிருத்தம் ததா, எதிர்ச்சாசு கிருத்தம், எதிர்ச்சாசு கிருத்தம்னு சொன்னோம்னாக்கா நாம் செய்யணும்னு செய்யாமல், அதாவது ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அது தானா புண்ணிய காரியமாக அமைஞ்சு விடுறது இருக்கு பாருங்க, அதுக்கு எதிர்ச்சா சுகிருத்தம்னு பேரு. நாம பெருமாள் என்று
பெருமாள் எழுத்து இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு சரியில்லை. நாமளா ஒரு பக்கமா திரும்பிட்டு அந்த பெருமாள்கிட்ட போறோம். அப்படி போனோம்னா அது பிரதட்சிணமா அமைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எதிர்ச்சாச கொடுப்போம். நாம ஏதோ வேற காரியமா காஞ்சிபுரத்துக்கு போறோம், அன்னிய தினத்துல காஞ்சிபுரத்துல கருட சேவை நடக்கிறது, அந்த கருட சேவையில பெருமாளை சேவிக்கிறோம். அன்னிய தினத்துல திருத்தேர் நடக்கிறது, அந்த திருத்தேர்ல பெருமாளை சேவிக்கிறோம். நாம போய் காஞ்சிபுரத்துலயோ ரங்கநாதன் சன்னதியிலயோ போய் அவர் கருட சேவையோ திருத்தேரையோ சேவிக்கணும்னு போல, நாம ஏதோ வந்திருக்கோம், வந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா தேர்ல பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறது. அதனால வசிஷ்டம் கேசவன் திருஷ்டம் பிரம்மஹத்தியம் போகத்தின்னு சொல்றது, பேர்ல பெருமாள் ஏறிக்கு ஏறி இருக்கச்சு பேரில் இருக்கச்சு சேவிச்சுமானாக்கா பிரம்மஹத்திய அளவு பாப்பம் பண்ணியிருந்தா கூட அந்த பாப்பம் கூட போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எதிர்த்தா கொடுக்கும், நாம நினைச்சு நாம பண்ணல எதிர்த்தது. இது ஒண்ணு காரணம். விஷ்ணோகடாட்சம் இந்த ஆச்சாரியனை கிடைக்கிறதுக்கு பிறப்பிலேயே எம்பெருமானுடைய கடாட்சம் வேணுமா, நம்ம மேல எம்பெருமானுடைய கடாட்சம் வேணும். அத்வேஷம் பெருமாளிடத்துல ஒரு வெறுப்பு இல்லாமல், அதாவது அவரிடத்துல ஒரு துவேஷம் இல்லாமல் இருக்கணும். ஆபிமுக்கிய பகவத் விஷயத்தை கேட்கணும், எம்பெருமானை சேவிக்கணும், இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வரணும். அது மாத்திரமில்ல, சாத்விகை சம்பாஷணம் சாத்விகர்களாக இருந்துருக்காள் அவளோட பேசுறதுக்கு அந்த சம்பாஷணம் பண்ணாலே போறோம். அவளை ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த புண்ணியக்கிட்ட மனசாத்தியாயத்துன்னு சொல்லியிருக்கு. நாம ஏதானா பேசக்கூடாது அவளோட பேசிட்டோம்னாலோ செய்யக்கூடாதத செஞ்சுட்டோம்னாலோ ஆச்சாரியால மனசுல நினைச்சிருந்தவானாக்கா சாத்விகால மனசுல நினைச்சிருந்தாலே அந்த பாப்பெல்லாம் போயிடுறதுன்னு சொல்லியிருக்க. அந்த அப்படிப்பட்ட ஆச்சாரியாளோட பேசுறதுன்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்கோ, அந்த சம்பாஷண சாத்விகளோட சம்பாஷணம் ஒண்ணு இருந்துருக்குனாக்க இந்த ஆறும் தான் இது வந்து ஆச்சாரிய பிராப்தி சேதவகா என்று சொல்லுகிறார். இந்த ஆறும் தான் ஆச்சாரியனை அடைவதற்கு வழியாக இருக்கின்றன என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. அதே மாதிரியாக தான் பெருமானுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா தான் நமக்கு எல்லாமே சித்திக்கும். யாருக்கெல்லாம் பிறப்புல எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருக்கோ அவளால் அவாதான் மோட்சத்தை பற்றியே நினைக்கிறவளாக இருந்துருக்கா. ஸ்வயாதிருஷ்டையேவ ஜனிமான் உன்னாலே எம்பெருமானுடைய திருக்கண்களிலே இருந்து எம்பெருமானுடைய கடாட்சத்தை உன் மூலமாக பெறப்பட்டவர்கள்தான் உண்மையிலேயே பிறந்தவர்களாக ஆகிறார்கள் என்று சொல்லுகின்றார். திருஷ்டஸ்துவயைவ ஜனிமானு இப்படி இவளுடைய ஜாய்மான திசையிலேயே பகவத் கட்டாட்சம் ஏற்படும். அப்புறம் என்ன இவளுக்கு என்ன லாபம் வரும் என்ன? கண்டிப்பா ஒரு பெரிய லாபம் வருது. என்ன? அபவர்க்கம் அகிருஷ்டபட்சம் அனுபவதி. அபவர்க்கம் மோட்சம் இருக்க இத்த அகிருஷ்டபட்சம் அனுபவதி என்பதாக சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்திலே திருவேங்கடமுடையானை ஒரு பயிர் தொழில் செய்பவராக சொல்ல போகிறார். அதற்கு முன்பே பயிரை பற்றி சொல்ல சொல்ற பயிர்ன்றது பயிரில் எத்தனையோ விதம் இருந்துருக்கு. இதில் இந்தாம்போ உழுது நாற்று விட்டு அதுக்கப்புறமா அதாவது விரை விட்டு அப்புறம் அதை நாற்று எடுத்து தனியாக மறுபடியும் நட்டு பயிர் வைக்கிறதுன்றதெல்லாம் ஒன்று ஒன்றுமே பண்ணலை. அது ஒரு சாதாரணமாக இருந்துருக்கிற பூமி. அந்த பூமியில் தானாக ஒரு தப்பு முதல்ல ஒரு மாஞ்செடி வளர்றது, ஒரு ஒரு பூஷண செடி வளர்றது, இந்த மாதிரி ஏதோ பொடலங்காச கொடி வளர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் எங்கேயோ யாரோ பொட்ட மாங்கொட்டை அது மாமரமாக வளர்ந்து விசேஷமான பலனை கொடுக்கறது. அதுக்கு ஒரு பிரயாசமும் பண்ணாத இருக்கச்சேயே அது பலன் கொடுத்ததுன்னாக்கா அவனுக்கு எப்படி சந்தோஷம் வருமோ அந்த மாதிரியாக மோட்சத்தை அனுபவிப்பார்கள் இவர்கள். தயாதேவியினுடைய கட்டாட்சம் கணக்கை இருந்துடுத்தோம்னாக்கா அபவர்க்கம் அகிருஷ்டபட்சம் அனுபவதி இது தப்பு முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இந்த வரை இருக்க இது தானா வந்தது. அது மாதிரி இவாளுடைய பிரயாசம் இல்லாமலே மோட்சத்தை அனுபவிக்கிறான். இப்போ இந்த தயாதேவி தான் மோட்சத்தையும் கொடுக்கறா அப்படின்றது ஏற்படுது. இப்போ சில சந்தேகங்கள்லாம் வருது. தயாதேவியினுடைய கட்டாட்சம் இருந்துடுத்தோம்னாக்கா தயாதேவியினுடைய கட்டாட்சம்னா எம்பெருமானுடைய கட்டாட்சம். எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்திருக்குன்னாக்க
மோட்சத்தை அகிருஷ்டபட்சம் அனுபவத்தின்னு சொல்ற. நாம ஒன்றும் பரிசிரமப்படாமலே நமக்கு மோட்சம் வந்துடுது. இதோட இது 20 ஸ்லோகம் முடியறது 2வது தசகம். இந்த 2வது தசகத்துல 2-3 ஸ்லோகத்துல சில சில சந்தேகங்கள்லாம் ஏற்படுத்துற. அப்பப்போ அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் அந்த சந்தேகத்தையும் சொல்லி அதுக்கு பதில சொல்றோம். பகவதிதையே பவத்யா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஸ்லோகத்துல உன்னுடைய பிரவாகத்துல பெருமாளையும் மூழ்கி போயிடுற, நாங்கள்லாம் எந்த தூமத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆகையால பெருமாளையே மூழ்கடிக்கிற சாமர்த்தியம் இருக்கின்ற தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள்னாக்க, எம்பெருமானுடைய கடாட்சம், எம்பெருமானுடைய கருணை நமக்கு வந்துட்டுனாக்க, நம்ம மேல விழுந்துட்டுனாக்க, நாம எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுறது. கிருபணஜன கல்பலதிகாம் கிருதாபராதஸ்ய நிஷ்கிரியாம் ஆத்யாம் என்பதாக சொல்லுகிற. நாம எவ்வளவோ பாபம் பண்ணிருந்தோம்னா கூட அத்தனை பாபங்களுக்கும் அந்த பாபங்களை போக்கடிவதற்கு உண்டான பிராயஷ்சித்தத்தில் முதலாக இருந்துட்டு இருக்கிறது எது, தயாதேவி தான் அப்படின்றத சொல்லிட்ட. அப்ப அவளே மொத்த பாபத்தையும் போக்கடிக்கிறாருன்னா நாம எதுவுமே பண்ண வேணாம்னு ஏற்பட்டு போச்சு. ஏன்னா நாம பண்ணி பிராயஷ்சித்தம் பண்ணி அது போகக்கூடியது இல்லை, அவதான் இருந்து பண்றவளாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயும் தாராமைத்திரியும் கஜானையா கருணே திருஷ்டஸ்வயோஜனிமான் அபவர்க்கம் அகிருஷ்டபட்ச மனுபவத்தின்ற மோட்சத்தை அகிருஷ்டபட்ச அனுபவித்து சிரமமே இல்லாமல் தன்னுடைய பரிசிரமம் இல்லாமலே அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்ற. இப்போ யோசனை பண்ணி பார்த்தோம்னா இப்ப இந்த 3 ஸ்லோகங்கள்ல திருஷ்டாந்தத்துல சொல்லியிருக்கேன். இந்த 3 ஸ்லோகங்கள்ல பெருமாள் நினைச்சாருனாக்கா போறோம், நாம எதுவுமே பண்ணுவானா அவர் தான் காரணமாக இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு ஏற்படுறது. இப்போ இந்த ஆச்சாரிய கடாட்சம், சமாசானம், பரஞ்சாட்சம் இதெல்லாம் எதுவுமே வேணாமா, பெருமாள் நம்மளை எப்போ நினைக்கிறாரோ அதை நினைச்சாக்கா போருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படி அர்த்தம் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, நாம ஒரு ஆட்ல ஒரு கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, ஒருத்தர் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட வேலை செய்கிற, மீதி பேர்லாம் சாதாரணமாக கூட வேலை செய்கிற. இந்த கல்யாணம் யார் நடத்தி வச்சா அப்படின்னா, இவனே தான் நடத்தி வச்சா, இவன் தான் இப்போ கல்யாணம் மொத்தம் அப்படின்னு சொன்னால் அவன் ஒத்தனை ஆயிடுவான்னா ஆகாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க தயையே எல்லாம் பண்ணிடுறதுன்னு என்ன அர்த்தம், நான் ஒன்றும் பண்ணலேன்னாக்க, நாம ஒன்றும் பண்ணலேன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம பண்ற காரியம்ன்றது அத்தியல்பமா இருந்துருக்கு. இது நாம பண்றத செயல் ஒரு செயலாகவே எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாததாக இருந்துருக்குன்னு அர்த்தம். நாம பண்றது என்ன, ஒரு கை கூப்பிடுறோம், எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதி பண்றோம், இது ஒண்ணுதான். இந்த சரணாகத்திய பண்ண வைக்கிறதால் அந்த தயாதேவி அந்த பண்ணிட்ட பிற்பாடு அதுக்கு மேல வரக்கூடிய காரியம் மொத்தத்தையும் அவளே பாத்துக்கிறா அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் சொல்றதே தவிர நாம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற அர்த்தம் வரவே வராது. கண்டிப்பா நாம ஆச்சாரியால அணுகணும், ஆச்சாரியால் மூலமாக நம்மளுடைய ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சுட்டு இனிமேல் நம்மளுடைய ஆத்ம ரட்சணத்துக்கு நமக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை, எம்பெருமான் ஆத்மாவை ரட்சணம் பண்ணுவார் அப்படின்ற நிலையில எண்ணத்தோட நாம நடந்து கொள்ளணும். இதுதான், இது அவசியம் செஞ்சாதான் நமக்கு மோட்சம்ன்றது வரும். இது செய்யறதுன்றது அல்பமான காரியம், ஆனா நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கிறது நமக்கு மோட்சம் கொடுக்கறதுன்றது பெரிய காரியம். அந்த பெரிய காரியத்தை எம்பெருமானுடைய கருணையே செய்து விடுகிறது என்ற தாத்பரியத்தில் தான் இந்த தசகத்துல இந்த 3 ஸ்லோகங்கள்லயும் சொல்லி சொல்ற. தயையினுடைய பெருமை தயை தான் மோட்சத்தை கொடுக்கிறவளாக இருந்திருக்கா என்பதாக. இந்த 10-11 வரைக்கும் இருக்கிற இந்த தசகத்துல சொல்ற விஷயங்கள்ல முக்கியமானது சிலது சொல்றோம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எத்தனையோ இருக்கின்றன, அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் சிறந்தது தயை என்று சொல்லக்கூடிய கருணை தான். ஒண்ணு தயையோட சேர்ந்தாதான் எம்பெருமானுடைய நீதி குணங்கள், ஞானபலைஸ்வரிய வீரசக்தி தேஜஸ்வி முதலிய குணங்கள்லாம் கூட ஒரு நிறம் பெறுகின்றது. அந்த குணங்களுக்கு நிறம் பெற செய்வது தயாதேவி தான் என்பதையும் சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய காரியங்கள் பிரளயம், சிருஷ்டி,
அப்புறமா லக்ஷணம், இவை எல்லாமே கூட இவை எல்லாமும் தயாதேவி, இந்த தயாதேவியே பார்த்துக்கிறார். அதையெல்ல எம்பெருமானுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தயாதேவி தான் செய்கிறாள் என்பதையும் சொல்லுகிறார். தயை என்ன பண்றா, தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஒரு உள்ளங்கை நெல்லிக்கணி போல நாமளே பறித்து கொண்டு அனுபவிக்க கூடிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறாள் என்பதாக சொல்லுகின்றோம். இதுவரைக்கும் தயாதேவி நமக்கு பண்ணுகிற உபகாரத்தை சொல்ற, மோட்சம் கூட அகிருஷ்டபட்சம் அனுபவத்தி, ஒரு சிரமமும் பட வேண்டாம், எம்பெருமான் திருவடியில விழுந்து நீ எனக்கு ரட்சகனாக ஆகு என்று பிரார்த்தித்தாலே போறோம், அது மாத்திரமே நமக்கு கிடைச்சிடும்னு சொல்லி சொல்ற. ஆகையால இதுவரைக்கும் இரண்டாவது தசகத்துல சொன்ன விஷயங்கள், அடுத்தது 21-30 வரைக்கும் மூன்றாவது தசகம், மூன்றாவது 10, இதுல இந்த தசகத்துல திருவேங்கடமுடையானுக்கு தயை பண்ணுகின்ற உபகாரம், அந்த தயை உபகாரம் பண்றா யார் யாருக்கு பண்றா எப்படி பண்றான்றதுதான் பார்க்கணும். இது வரைக்கும் நமக்கு உபகாரம் பண்ணின பற்றி அந்த பத்தியை சொன்ன, பெருமாளுக்கே தயாதேவி உபகாரம் பண்றாளாம் அத்தை இதுல சொல்ற. அப்படி என்ன இருக்குன்றது, எம்பெருமானுக்கு சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே காருண்யம்ன்றது இருக்கு, அந்த காருண்யத்தினாலதான் அவர் அச்சாரூபியாக சாட்சாத் சீவை குண்டத்தையும் விட்டுட்டு திருவேங்கடமலை எழுந்துருள் இருக்கிறார். அப்போ அந்த எம்பெருமான் அங்க சீவை குண்டத்திலே இருந்துட்டு போலாமே, எதுக்காக திருவேங்கடமலைக்கு எழுந்துடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்ற, எம்பெருமான் சீவை குண்டத்துல எழுந்துருள் இருந்தார்னாக்க எம்பெருமானுடைய குணங்களாக இருந்திருக்கிற தயை, சௌசீல்யம், சௌலபியம், அபராத சகத்துவம், அதாவது தப்பு பண்ணவாளை மன்னிச்சு அவளுக்கும் அனுகிரகம் பண்றது, இப்படிப்பட்ட குணங்களுக்கெல்லாம் அங்க வெளிப்பாடே இல்லை. என்ன, யார் தயன்றது என்ன, கஷ்டப்படுறவாளுக்கு அவளுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறது தான் தயன்ற குணம் சொல்லியிருக்கோம். சீவை குண்டத்துல இருக்கிறவ யாருமே கஷ்டப்படல, அது பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, அந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறவா போய் கஷ்டப்படுறவா சொல்ல முடியுமா, அங்க தயக்கு காரியமே இல்லாத போயிடுச்சு. சௌலபியம் சௌசீல்யம், தன்னையும் தாழ விட்டு கொள்றது, இப்படிப்பட்டதாக ஒரு சிலைன்றது, அதாவது அங்க இருக்கிறவா நிச்சயம் அபராதத்தை சகிச்சுக்கணும்ன்ற ஒரு எம்பெருமானுடைய குணம் இருக்கு, அந்த குணத்துக்கும் வெளிப்பாடு இல்லை. இப்படிப்பட்ட கல்யாண குணங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இல்லாமல் இருக்கின்ற நிலையில இருந்திருக்கிற சீவை குண்டத்தை விட்டுட்டு இந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் எந்த இடத்துல வெளிப்பாடு ஏற்படுமோ அந்த இடத்துக்கு நாம வந்துடுவோம், அதை நினைக்கின்றதான் திருவேங்கடமுடையான். ஆக இங்கு திருவேங்கடம் மலையில சாட்சாத் சிவன் நாராயணன் எழுந்துள்ள இருக்கிறார் என்று புராணங்கள்லாம் சொல்லுகின்றது. மாயாவி பரமானந்தம் தெட்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதே. மாயாவி, மாயாவியாக இருந்திருக்கிறார் யார், என்ன பெருமாள், மாயாவின்றதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு, ஆச்சரிய சேஷ்டிதங்களை உடையவர். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவர் பரமானந்தமாக இருந்திருக்கிற சீவை குண்டத்தை விட்டுட்டு, செக்வா விட்டுட்டு, உத்தமமாக இருந்திருக்கிற சீவை குண்டத்தை விட்டுட்டு சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சகமோதத்தை, அங்க பக்கத்துல ஒரு ஆனா சரஸ் இருக்கு, குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு சுவாமி புஷ்கரணின்னு பேரு. இப்ப நாம நினைச்சுட்டு இருக்கோம் ஒரே குளம் நினைச்சுட்டு இருக்கோம், அது ஒரே குளம் இல்லை, அது உள்ள ரெண்டு குளம் இருக்கு, இந்த ரெண்டு குளத்தையும் சேர்த்து இப்ப ஒரே மாதிரி கேட்டு போட்டு ஒன்னா ஆக்கிட்டா. இந்த திருவேங்கடமுடையான் சன்னதி பக்கத்துல இருக்கிறதுக்கு சுவாமி புஷ்கரணின்னு பேரு, வராகம் சன்னதிக்கு நேர இருக்கிறதுக்கு வராக புஷ்கரணின்னு பேரு. இந்த ஜலத்தெல்லாம் இறைச்சிட்டாள்னாக்கா அப்ப பார்த்தா தெரியும் நடுவுல ஒரு பிரிவு இருக்கும், இந்த ஒரு பக்கம் இருக்கிறது சுவாமி புஷ்கரணி, இன்னொரு பக்கம் இருக்கிறது வராக புஷ்கரணின்றது. அந்த சுவாமி புஷ்கரணி பேரத்துல இராசியரோட கூட மகாலட்சுமியோட கூட சந்தோஷமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கார், சீவை குண்டத்தை காட்டிலும் சந்தோஷம் ஏற்படுறது என்பதாக சொல்லியிருக்க. அப்படி இங்க வரத்துக்கு காரணம் இருக்கு,
வந்த காரணத்தை நாம் அவரவர்களுக்கு அதுக்கு ஒரு காரணம் எதுக்காக வந்திருக்குமோ அந்த காரியம் நடக்கணும் இல்லையோ, அதையும் நடத்தி வைக்கிறவள் தயாதேவி தான் என்பதை இந்த தசகத்துல சுவாமி தேசிகன் அழகா சொல்லுகிறார். சமயோபனதை ஸ்தவ பிரவாகை அனுகம்பே கிருத சம்பளவ தரித்ரி சரணாகத சஸ்ய மாலினியம் ருஷசைலேஷ கிருஷி வலந்தினோதி. இப்போ திருவேங்கடமுடியானு ஒரு பயிர் தொழில் செய்யும் விவசாயியாக சொல்ற, கிருஷி வலம் தினோதி, அந்த பயிர் தொழில் ஒரு புரிபவனை சந்தோஷப்படுத்துகிறாளாம் தயாதேவி. யாரு? விஷசீலேக கிருஷி வளனுக்கு. அப்போ இந்த விவசாயிக்கு எப்ப சந்தோஷம் வரும் நம்மளை யோசனை பண்ணுவோம். என்ன எந்த சமயத்துல மழை பெய்யணுமோ அல்லது ஆறுகளில் ஜலம் வரணுமோ அந்த சமயத்துல மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இல்லாமல் வேளையில் மழை வந்ததுனாக்க அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே தான் ஆண்டாள் பார்க்கிற தீங்கின்றி நடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்பதாக. அயல மழையினால பாதகம் வரக்கூடாது, ஆனால் மழையே இல்லாமல் வறட்சியும் வறட்சியும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாமல் சமயத்துல மழை பெய்ஞ்சி அந்த பயிர்களுக்கெல்லாம் ஒரு செழிப்பு ஏற்படுத்தும்படியாக பண்றது. அப்போ பண்ணாக்க அது ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னார். பயிர்கள் அதோட பூச்சி கீச்சி அடிக்காமல் நாம வச்ச பயிர் நன்னா வளைஞ்சி அதுல ஒரு வரிசை வரிசையா இருந்துட்டு கதிர்களோட கூட நெற்கதிர்களோட கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்கும். மலிந்து சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை என்பதாக சொல்லுவீங்க. அந்த கஷேத்திரம் இருந்துருக்க திருக்குடந்தையில அவசரமா வளர்றதா பயிரெல்லாம் தென்னெல்லாம் அதனுடைய கதிர் இருக்கு பாருங்கோ, இந்த கதிர் வளைஞ்சி காத்துல அசைஞ்சு அந்த ஆறாம் தாழ்வானுக்கு தாமரம் போடுற மாதிரி இருந்துருக்கும். அதை பார்த்தோம்னாக்க அப்படியே வருஷ வருஷையா ஒரு ஏக்கர் கணக்குல ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த 10 ஏக்கர் நிலத்துலயும் மொத்தம் பயிரா இருந்து மொத்தம் கதிரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துளி கூட ஒரு கட்டு போகாமல் அப்படியே இருந்துனாக்க அந்த விவசாயிக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்க அது சொல்லி முடியாது. அதே மாதிரி சந்தோஷத்தை திருவேங்கடமுடையானாகிற விவசாயிக்கு தயாதேவி கொடுக்குறாராம். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாத்பரியம். சமயோபனதை ஸ்தவ பிரவாஹி அனுகம்பே கிருத சம்ப்ளவா தரித்ரி சரணாகத சஸ்ய மாலினியம் ருஷசைலேஷ கிருஷி வலந்தினோதி. அனுகம்பே என்று சம்போதனத்தினால கூப்பிடுறார். இந்த சம்போதனத்தினால கூப்பிடுச்சு தயாதேவி நீ என்ன பண்ற? சமயோபனகை ஸ்தவ பிரவாகை, சமயத்திலே வரக்கூடிய இதுல ரெண்டு விதமான இந்த நிலங்களை ரெண்டு விதமாக கிளாசிஃபை பண்ற. அதுல தேவ மாத்திருக்கம் நதி மாத்திருக்கம் என்பதாக சொல்றது. தேவ மாத்திருக்கம்னாக்க இப்ப இந்த காஞ்சிபுரம் பக்கத்துலதான் சொல்லுவா மானம் பார்த்த பூமி என்பதாக சொல்லுகிறது. நதி மாத்திருக்கம்ன்றது நதிகள்னாலே பயிர் விளையாது. நதி மாத்திரிக்கத்துல வரைக்கும் எப்பவும் ஜலம் இருந்துருக்கோம். இது சப்போஸ் பத்தி இருக்க மாதிரி இல்லை, அந்த காலத்துல எப்பவும் ஜலம் வந்துருக்கு. அதில் அதை வச்சு சொல்லிட்டு இருக்க எப்பவும் ஜலம் இருந்துருக்கோம். இவ மழையெல்லாம் பத்தி விசாரப்படவே வேண்டியது இல்லை, இது பாட்டுக்கு பயிர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கும், அது ஒரு செழிப்புன்றது இருந்துருக்கும். இது நதி மாத்திரிக்கம்னு சொல்றது. இந்த தேவ மாத்திரிக்கம் நதி மாத்திரிக்கம் சொல்லிச்சு, சமயோபனத்தையும் தவ பிரவாகின்னு சொல்லச்சு. நதி மாத்திருக்கம் போல எப்ப வேணுமோ அப்போ அது மிதமானதாக அப்படிப்பட்டதாக ஜலத்தை கொடுக்கிறவளாக இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்ப தயாதேவியினுடைய தயையே ஒரு பிரவாகமாக இந்த இடத்துல சொல்ற. அந்த தயன்று எம்பெருமானுக்கு ஜீவன் நதி, எம்பெருமான் ஒரு ஜீவன் நதியாக இருந்துருக்க, எம்பெருமானுடைய தயதான் அந்த நதியில இருக்கிற ஜலம்.
தீர்த்தம் எப்பவுமே ஜீவன் நதியில எப்பவுமே ஜலம் இருந்துதான் இருக்கும். அதே மாதிரி எம்பெருமானுக்கு இயற்கையாகவே காருண்யம்னு சொல்லக்கூடியதான கருணைன்றது எப்பவுமே இருந்துதான் இருக்கு. அப்படி இருக்கச்சு இப்ப சமயோபனத்தை ஸ்தவ பிரவாகின்னு சொல்றதுக்கு என்ன விசேஷம்னு கேட்டா, நமக்கு எப்பயானா ஒரு எதிர்க்கா சுக்கிரதம், அதாவது ஒரு சின்ன விஷயத்தையே பெருசாக நமக்கு பண்ணும்படியான ஒரு பண்றது, அதுதான் தயாதேவியினுடைய காதல். இந்த ஜலம் இருக்க எப்பவும் ஓடுற ஜலத்தை அது சமயத்துல எவ்வளவு ஓடுமோ அதை உபயோகப்படுத்திக்கிறது இருக்கு பாருங்கோ, அது கிருஷி வல்லனுடைய காரியம், அதாவது பயிர்த்த விவசாயத்தினுடைய காரியம். அதே மாதிரிதான் எம்பெருமானுக்கு சகஜமான காருண்யம்னு இருந்தாலும் கூட இதுக்கு ஒரு பிரவாகம் மாதிரி வருது, இவன் பண்ண ஒரு முயற்சி எதிர்ச்சா சுக்ருத்தம் இருக்க அந்த எதிர்ச்சா சுக்ருத்தத்தை உண்டு பண்ணுபவள் தயாதேவி என்பதாக சொல்லுகின்றார். எதிர்ச்சா சுக்ருத்தத்துக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றோம். ஒரு மீனவன் மீன் பிடிக்க போகிறான். மீன் பிடிக்க போகச்சு சமுத்திரத்துல அன்னைக்கு ஒரு சூரிய கிரகணம், மத்தியானமும் சாயங்காலம் சூரிய கிரகணம் வருது. அந்த சூரிய கிரகண காலத்துல மீன் பிடிச்சுட்டே இருக்கச்சு ஏதோ தெரியாத அந்த வலை கீழே விழுந்துட்டு, அந்த வலை சமுத்திரத்துல விழுந்த உடனே இவன் வலையை எடுக்கிறதுக்கோசரம் சமுத்திரத்துல மூழ்கி அந்த வலையை எடுக்கிறான். அந்த சமயம் பெரிய புண்ணிய காலமா ஆயிடுச்சு, கிரகண காலம்ன்றது புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்துல சமுத்திர ஸ்நானம்ன்றது ரொம்ப விசேஷம். அவன் சுக்ருதம் பண்ணணும், இந்த புண்ணிய காலத்துல சமுத்திர ஸ்நானம் பண்ணாக்கா நமக்கு புண்ணியம் வரும் அப்படின்ற எண்ணத்தோட எல்லாம் பண்ணல. அவன் வலைய எடுக்கிறதுக்கு ஒதுரம் விழுந்து சமுத்திர ஸ்நானம் பண்ணா அது புண்ணிய காலமா அமைஞ்சிருக்கு. இது ஒரு எதிர்ச்சவையான ஒரு சுக்ருதம். இந்த எதிர்ச்சா சுக்ருதத்தை ஏற்படுத்துறவளே யாருன்னு கேட்டா இந்த தயாதேவி தான். அந்த எதிர்ச்சா சுக்ருதம் வந்துடுச்சுனாக்கா அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுனாக்கா பகவத் அனுகிரகம்ன்றது தானா வர ஆரம்பிச்சிருந்தது. ஆச்சாரியாள் மூலமாகவும் அதாவது ஆச்சாரியான அடையறான், ஆச்சாரியாள் வந்து சேர்ந்துட்டாள்னாக்கா ஆச்சாரியால் அந்த ஆத்மாவுக்கு ஒரு எப்படி உஜ்ஜீவனம் ஏற்படணுமோ அப்படி ஏற்படுத்தி விடுறா. இதுதான் நடக்கிறது. இதுதான் சமயத்திலே செய்யக்கூடியதான ஒரு சமயத்திலே பெய்யக்கூடிய மழை போல. சமயோபனதை ஸ்தவ பிரவாகை. அதுக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வியாக்கியானம் சொல்ற, இந்த தயாதேவி இருக்கா பாருங்கோ, தயாதேவி தான் நாகமுனிகள், ஆளவந்த, எம்பெருமானார், வேசிகன் போன்ற ஆச்சாரியெல்லாம் அவதரிப்பிக்கிறாளா. இவாள்லாம் அவதரிச்ச பிற்பாடு நிறைய பேர் சரணாகதி பண்ணவாளாக ஆயிடுறா. இந்த ஸ்லோகத்துல தயாதேவிய பிரவாகமாகவும் யாரெல்லாம் பயிர் ஒண்ணு வரணும் இல்லையோ சரணாகதி பண்ணவாள்லாம் பயிராகவும் சொல்ற. அப்போ இந்த தயாதேவியினுடைய சமயத்துல அவதரிப்பிக்கிறதாக இருக்கிற ஒரு நிலையினால ஆச்சாரியால அவதரிப்பிச்சு இதனால சரணாகதாள்ன்ற பயிர் இருக்க அந்த பயிரை வந்து வளர்ச்சி அடையும்படியாக செய்கிறாள் என்பதாக சொல்லுகின்றார். சமயோபனதை தவ பிரவாகி. இந்த சரணாகதா, இந்த சரணாகதாளுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு மீதி பேர காட்டிலும். இந்த பிரவாகத்தினால சரணாகத சசியமாலி இயம் சரணா தரித்திரி, இந்த பூமியானது சரணாகத சசியமாலினி, சரணாகதர்களாகிற ஒரு பயிர் அந்த பயிரினுடைய வரிசையை உடையதாக ஆகிறது என்பதாக சொல்லுகின்றார். அப்படி சரணாகதாளுக்கு என்ன அவ்வளவு விசேஷம் இருந்திருக்கு அப்படின்னா, சத்கர்ம நிரத சுத்தாகாம் சாங்கிய யோக விதஸ்ததாம் நார்ஹந்தி சரணஸ்தஸ்ய கலாங்கோட்டி தமீமபி. எவ்வளவுதான் யோகம் பண்றவளாக இருந்தாலும் அவள்லாம் கூட எப்பவுமே பண்ணிருக்கவளா இருந்திருக்கா கூட சரணாகதி எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணவாள்ல கோட்டியில ஒரு பங்கு கூட சமமாக ஆக மாட்டாள் என்பதாக புராணங்கள் சொல்லிருக்கு. ஆகையால சரணாகதி பண்ணாக்க பண்றவர்களுக்கு ஒரு ஏற்றம். இப்ப இந்த ஆச்சாரியார அவதரிப்பிச்சு சமயத்துல அவதரிப்பிச்சு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ண வைக்கிறாளா. இந்த சரணாகதி பண்றவாள்லாம் இதுதான் அந்த பயிர் தொழிலாக சிலேசு கிருஷி வல்லுநராக இருந்து இருக்கிற
திருவேங்கட முடியில இருந்துருக்கிற விவசாயியா இருந்துருக்கவனுக்கு ஒரு பார்ப்பதற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. எவ்வளவு பேர் சரணாகதி பண்ணவாள் ஆயிட்டா பாத்தியா, இதுக்காக தானே நாம சிவி குன்றத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல வந்திருக்கோம். ஆகையால நமக்கு என்று அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துறாளாம். அவர் வந்த காரியத்தை பெருமாளுக்கு செய்து வைக்கிறவளாக இருந்திருக்கவள் இந்த தயாதேவி என்பதாக சொல்லுகின்றார். இது பார்க்கணும். கடல் வண்ணம் பூதங்கள் மண்மேல் மலிய புகந்து, இந்த யாரெல்லாம் இந்த பாகவதாலத்திலையும் எம்பருவான் இடத்துலையும் பிரீத்தியோடு இருந்துருக்கவளாக இருந்துருக்காளோ, அப்போ அவளுக்கெல்லாம் பார்க்கச்சு இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுமே எம்பெருமானாகவே தோணுமா. அதே மாதிரி இந்த திருவேங்கடமுடையான் பார்த்தோம்னாக்கா அவர்களுக்கு இப்படிப்பட்ட சரணாகதாளுடைய வரிசை வரிசையா அந்த ஒரு சரணாகதாளாக இருக்கிற ஒரு பயிர் இப்படி வளர்ந்திருக்கிறத பார்த்தவொடனே பெரிய சந்தோஷம் வருதான். கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் கலியும் கெடும் என்பதாகெல்லாம் ஆழ்வார் மங்களாசாஸ்திரம் பண்ற. இது கலியில இருந்துட்டுமே, கலியில போய் நாம பறந்துட்டுமே, நம்ம ஒரு கிரகதாயுதத்திலேயோ பிரதயுகத்திலேயோ நம்ம பறக்கலையே, நமக்கு எப்படி உஜ்ஜீவனம் வரப்போறது அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த திருவேங்கடமுடியான் இருந்துருக்க அந்த திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துருக்கோம்னாக்க இந்த கலியில கூட நாம பார்க்கும் ஒரு கிருதயுகம் மாதிரி இருந்துருக்கு. கலியுமே கிருதயுகமாக ஆயிடுறதுதான். யாருக்கெல்லாம் மனசுல எம்பெருமானுடைய எம்பெருமானை பற்றிய ஒரு எண்ணம் இருந்துருக்கோ அவளுக்கெல்லாம் கலியுகமே கிருதயுகம். யாரெல்லாம் எம்பெருமான் நினைக்காதவர்களாக இருந்துருக்காளோ அவள்லாம் கிருதயுகத்தில் இருக்கவளா இருந்தா கூட அது கலியுகமாக ஆறுது என்பதாக புராணங்கள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொள்கிற சரணாகதி பண்றதுக்கு முன்ன நம்மளுடைய நிலை எப்படி இருந்துருக்கு அப்படின்னு கேட்டா அசன்மேவ சம்பவத்தி அசன்மேவ சகா பவதி. அவன் இல்லாதவனாக தான் இருந்துருக்கா. ஆனா சரணாகதி சந்தமேனம் ததா விதுகு இது ததா, அதற்கு பிறகு சரணாகதி ஆன பிறகு சந்தமேனம் அவன் தான் இருப்பை உடையவனா ஆகிறான் என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்டதாக இந்த சரணாகதர்களாக இருந்திருக்கிற ஒரு பயிர் அந்த பயிரை விருத்தி அடைய செய்வர்களாக இருந்திருக்கிறது. இந்த தயையினுடைய வெள்ளம் சமயத்துல ஏற்பட்டதான வெள்ளம். கிருதசம் பிளவா தரித்ரி, சமயத்திலே ஏற்பட்ட வெள்ளத்தினாலே பூமியானது நினைக்கப்பட்டு கிருதசம் பிளவா தரித்ரி நினைக்கிறதுன்றது இது. இங்கேயோ எந்த எதிர்ச்சாசுகிருதத்தை ஒரு பெரிய விசேஷமாக மாற்றி அந்த சமயத்திலே ஏற்பட்டு தயாதேவியானவள் நம்மளுடைய எண்ணத்தை ஆச்சாரிய கடாச்சாரிகள்லாம் கிடைக்கும்படியாக பண்ணி சரணாகத சசியமாதிசீவலம் தினோதி விஷசைலேச கிருஷிவலம் தினோதி. அந்த கிருஷ்ணங்களுடையான் ஆகிற ஒரு கிருஷிவலன் குடியாகவன் விவசாயியை சந்தோஷப்படுகிறாராம். திருவேங்கடமுடையான் மலை உச்சியில இருந்துருக்க சாதாரணமா ஒரு பெருசா பயிர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 ஏக்கரா பயிர் இருந்ததுன்னா நடுவுல ஒரு பரண் போட்டு அந்த பரண் மேல விவசாயி ஏறி உட்காந்துப்பான். அந்த ஏறி உட்காந்துட்டு இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் அவன் பார்வையில பண்ணணுமா. அந்த பார்வையில பட்டு எதனா கொக்கு பட்சிகள் மாடுகள் எதனா வந்ததுன்னாக்க இங்கேருந்தே ஒரு சத்தம் போட்டு அந்த மாடுகள்லாம் துரத்தி அந்த பயிரை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவானா. அதே மாதிரி திருவேங்கடமுடையான் அந்த மலை மேல ஏறி நின்று இருக்கார. அந்த நின்றுந்தே பாக்குறேன், இவ்வளவு பேர் நம்மளிடத்துல சரணாகதி பண்ணவாளா, நாம வந்த காரியம் நம்மளால இதனாலேயே சிந்திச்சு போயிடுச்சு என்று ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேனா. விஷசை அதுக்கு காரணம் அந்த சந்தோஷப்பட பண்றவள் யாரு அப்படின்னு கேட்டா தயாவி தேவி தான் அப்படின்னு சொல்ற. இதுலயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், பெருமாள் பூமி பிராட்டி பெருமாளை சந்தோஷப்படுத்துறா. அது எப்படி சந்தோஷப்படுத்துறா பூமி பிராட்டின்னு தயா தேவினால, ஒரு அம்மா இருக்கா ஒரு குழந்தை இருந்துருக்கு, அந்த குழந்தைய போஷணம் பண்ற, தண்ணியும் கொடுத்து போஷணம் பண்ற. அப்பா என்ன பண்ற, அந்த குழந்தைகிட்ட இருக்கிற பிரீத்தினால அம்மாவை சுத்தி சுத்தி வர
அவர் தாம் பண்ண வேண்டிய காரியத்தை கூட மறந்து போயிடுற, மறந்து போய் குழந்தைய பார்த்துட்டு குழந்தையும் அம்மாவையும் பார்த்து பார்த்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கார். அதே மாதிரி தான் திருவேங்கடமுடையான் இந்த தயாதேவி பண்ண ஒரு அனுகிரகத்தினால சந்தோஷம் அடைந்த பூமியை பார்த்து இத்தனை கரணாகத்தாலை ஏற்படுத்தினதை பார்த்த உடனே மறுபடியும் சீதை குண்டத்துக்கு போகணுன்ற எண்ணத்தையே மறந்துட்டு இங்கே உட்கார்ந்துருக்கு என்பதாக இந்த ஸ்லோகத்தினால அனுபவிக்கிற. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்லோகம், ஒரு குடியானவனாக சொல்றது அப்படின்றது இருக்க இது பெரிய விஷயம். இதே மாதிரிதான் பாதுகா சகசிரத்திலையும் சொல்லியிருக்க, இந்த தயா பாதுகா தேவி ஒரு ரங்கநாதனாகிறது, ஒரு குடியானவனாகிறது, பெருமாளுக்கு எப்படி எல்லாம் உபகாரம் பண்றான்றத சொல்லுகின்ற. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் இதுவும் இந்த குடியானவனை வச்சுட்டுதான் சொல்லணும், விவசாயியை வச்சுட்டுதான் சொல்லணும். விவசாயிகளுக்கு பயிர் செய்யறதுன்றது ஒரு காரியம், பயிர் நன்னா இருந்ததுன்னா அதனால வரக்கூடியது சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷத்துல எல்லா பயிருமே நன்னா வரும்னு சொல்ல முடியுமா? ரெண்டு வாட்டி நன்னா வரும், ஒரு வாட்டி நன்னா எல்லாத்தையும் போயிடும், பெரிய லாஸையும் ஏற்படுத்திடும். அந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே ஒரு தப்பே ஏற்படாதபடிக்கு எப்பவுமே பலத்தை, பரிபூர்ணமான பலத்தை கொடுக்கற மாதிரி ஒரு பயிர், அந்த மாதிரி அந்த விவசாயி, அந்த விவசாயியினுடைய நிலைதான் திருவேங்கடமுடையானுடைய நிலையும் என்பதாக சொல்லுகிறார். அவன் சீனிவாசனாக இருந்திருக்கிற குடியானவன் எப்பவுமே அந்த திருவேங்கட மலையில இருந்துட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னைக்கு இல்லை, நேற்றையும் இல்லை, நாளைக்கும் இல்லை, எல்லா காலத்திலையும் அவனிடத்துல சரணாகதி பண்றவாளை பார்த்து பார்த்து சந்தோஷிப்பிக்கிறவனாக இருந்துருக்கான் அப்படின்ற சொல்றார். அதோடு இல்லாத இந்த ஸ்லோகத்துல, அடுத்த ஸ்லோகத்துல இந்த சீனிவாசனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருந்துருக்கு பாருங்கோ, நாம சேர்த்துருவேன், அதுவே தயாதேவியினாலதான் வந்தது அப்படின்றத சொல்றேன். கலசோததி சம்பதோ பவத்யாஹ கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதாயாஹ அம்ருதாம்சம் அவஹிமி திவ்ய தேகம் மிருத சஞ்சீவன மஞ்சனா சலேந்தோ. இதுல ஒரு உபமானம் உபமேயம் இருந்துருக்கு. தயை இருக்கு, அதுவே ஒரு பெரிய சாகரம், திருப்பார்க்கடல். பார்க்கடலை கடந்து கடைந்து மகாலட்சுமி அவதாரம் பண்ணா, மகாலட்சுமியோட அவதாரம் இல்லை, அதுக்கப்புறமா அமிர்தமும் வந்தது. இதுதான் விஷயம். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கணும், அந்த திருப்பார்க்கடலுக்கு சமமாக இருந்துருக்கிறது சொல்றது, உபமானமாக சொல்றது, உபமேயமாக சொல்றது தயா சாகரம். தயே ஒரு சமுத்திரமாக இருந்துருக்கு. ஒன்று கலசோததி சம்பத்து, இந்த திருப்பார்க்கடலுக்கு சமமாக சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருப்பார்க்கடல்ல என்னென்னலாம் ஏற்றம் இருக்கோ அத்தனை ஏற்றமும் தயையினிடத்துல இருந்துருக்கோம். அதாவது அது கம்பீரியம், சமுத்திரம் இருந்தால் கம்பீரமாக இருந்துருக்கும், அந்த மாதிரி தயாவையும் கம்பீரமாக இருந்துருக்கு. அதுக்கப்புறமா மாதுரியம், இந்த சமுத்திரம் இல்லை, இது வெறும் உப்பு கரிக்கிற ஜலத்தோடு இருந்துருக்கு, ஆனால் அது திருப்பார்க்கடல், அது இனிமையாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி தயை இருந்துருக்காள், நம்ம எல்லாருக்கும் இனிமையாக இருந்துருக்க, அனுபவிப்பதற்கு இனிமையாக இருந்துருக்கவள் தயாதேவி. அது கடுத்தது அக்ஷோப்தம், அதாவது ஆழம் காண முடியாததாக இருந்துருக்கு, தயினுடைய ஆழத்தையும் காணவே முடியாது. எவ்வளவு எப்படிப்பட்டது, எப்படி அனுகிரகம் பண்ணுவான்னு நம்மளால சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. சமுத்திரத்தினுடைய ஆழத்தை எப்படி காண முடியாது? இப்படிப்பட்ட குணங்களோட இருக்கிறதுனால கலசோத திசம் பத்து, இந்த திருப்பார்க்கடல் மாதிரி அதுக்கு உபமா உபமேயமாக சொல்றது தயாதேவி, தயையாகிற ஒரு சமுத்திரம். சரி, திருப்பார்க்கடல்ல கடைஞ்சார், அதே மாதிரி இங்க கடையணும், அங்க மந்திரமலையை கொண்டு கடைஞ்சார், இந்த மந்திரமலைக்கு சமமாக மத்தாக கடைஞ்சார், அதுக்கு சமமாக இருக்கிறது இந்த இடத்துல சொல்றது பகவத் சங்கல்பம். அன்மத மந்த சம்ஸ்கிருதாயாக பகவத் சங்கல்பமாகிற ஒரு நல்ல மதி, நல்ல புத்தி, அந்த புத்தினாலே சம்ஸ்கிருதம் அதாவது கடையப்பட்டவளாக இருந்திருக்கார். இது எப்படி, எம்பெருமானிடத்துல எப்பவுமே கருணை உள்ளது, இருந்தா கூட பெருமாள் சங்கல்பிக்கணும் இவனுக்கு இந்த மாதிரியான உபகாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணணும்
இப்படி ஒவ்வொரு யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றதுன்றது எம்பெருமானுடைய சங்கல்பம் தானே தவிர நாம நினைக்கிற மாதிரியே இருந்தது. நாம நினைச்சுட்டு இருப்போம், நாம ஏதோ கஷ்டப்படுறோம், இது கஷ்டப்படுறது எல்லாம் வந்து எம்பெருமான் நம்ம விஷயத்துல கருணை காமிக்கல அப்படின்னு நாம நினைக்கிறோம், அதுவே கிடையாது. ஆனா பெருமாளுக்கு தெரியும் இவனுக்கு எப்படிப்பட்டதான ஒரு அனுகிரகத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுல சுவாமி தேசிகன் ரகசியத்திரகாரத்த ஒரு ஸ்லோகம் சொல்ற, நாம எல்லாரும் ஆரோக்கியம் இருந்துருக்க, ஆரோக்கியம் இந்திரிய உள்பண்யம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக நாம விரும்பக்கூடியதாக நாம சொல்றோம். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு 120 வயசு கொடுக்குற பெருமாள்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஆயுஷோட ஆரோக்கியத்தோடையும் கொடுக்குற. இப்ப 120 வயசு நமக்கு கொடுத்தாக்க இந்த 120 வயசு நாம இருக்கோம், நம்ம சேர்ந்த வாழும் 120 வயசு இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். நம்ம சேர்ந்த வாழ்லும் 120 வயசு இல்லாமல் நாம இருக்கச்சேயே அவளுடைய பந்துக்களுடைய பிரிவும் நமக்கு ஏற்பட்டுனாக்கா அதனால நமக்கு வரக்கூடியது கஷ்டம் தானே தவிர சுகம் கிடையாது. அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் நம்மள்ட சேர்றதோ அவளுக்கு அவ்வளவு சத்ருக்கள் தான் வருவா. ஆனா இதெல்லாம் நமக்கு கொடுக்காது இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணல அனுகிரகம் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது, இது கொடுக்காமல் நமக்கு நல்லதான் பண்றேன். அதில் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது, அது பெருமாள் பண்ற. அந்த மாதிரியாக கருணைன்றதே பெருமாள், அதாவது யாருக்கு எப்படி பண்ணணும்ன்றது இருக்க அதுதான் பகவத் சங்கல்பம்னு சொல்றது. அந்த பகவத் சங்கல்பம் ஆகிற ஒரு மத்து, அந்த மத்துனாலே கிடையிறது. ஆகையால கடைந்த பிறகு வரக்கூடியது என்னது, அமிர்தம். அந்த அமிர்தம்ன்றது, அது அமிர்தம்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, மிருத சஞ்சீவனம் இறந்தவர்களை கூட பிழைப்பிக்கிறது. பிழைப்பிக்கிறதுன்னா வெறுமை பிழைப்பிக்கிறது இல்ல, சஞ்சீவனம். ஒருத்தன் கோமால ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கான், அவனும் பிழைச்சுதான் இருக்கான்னு போயிடும். இப்ப எல்லாம் சில புதுசு புதுசா வென்டிலேட்டர் எல்லாம் வச்சிருக்கா, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, போனவனையோ அல்லது போகும் ஸ்டேஜில் இருக்கவனையோ இன்னும் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கோ 10 நாளைக்கோ இருக்க முடியாது பண்றது இருக்க, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஜீவனத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆனா அது கிடையாது, இயந்து நடக்க வைக்கிறது, அவன் ஏற்கனவே இருந்தது காட்டுல இன்னும் சக்தனா பண்றது. இதுதான் அமிர்தத்தினுடைய காரியம், மிருத சஞ்சீவனம் என்பதாக. இங்க திருவேங்கடமுடியானையும் திருவேங்கடமுடியானோ அதை பண்றாராம். அங்க அமிர்தம், இங்க மிருத சஞ்சீவனமாக இருக்கிற அமிர்தம் எது அப்படின்னாக்க, அஞ்சனா கலையந்தோகோ திவ்ய தேகம். திருவேங்கடமலையில எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திவ்ய தேகம், அதாவது நாம இப்பெல்லாம் சேவிக்கிறோமே, சேவிக்கிறவங்க உண்டதான அப்ராகிருத்தமான திருமேனி இருந்திருக்க, இந்த திருமேனி தயாதேவியினால வருதான். அதுதான் முக்கியம். இந்த திருமேனியை கொடுத்தவளே ஏற்படுத்தினவளே தயாதேவி தான். அந்த இடத்துல அப்ப என்ன பண்ணிருக்க, அமிர்தத்தை கடந்த. ஆனா தயாதேவி தன்னையே கடையும்படியாக பண்ணிருக்க. அன்னி தினத்துல பெருமாள் விராட்டியை பெற வேணும் என்பதற்காக அன்றைய தினத்துல சமுத்திரத்தை கடைஞ்ச. எதற்கம் அம்போதிகி அமன் அபந்தித என்று ஆளவன் தான் சொல்லுகிறார். அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை என்று திருமதி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். சமுத்திரத்தை கடைஞ்சதும் சமுத்திரத்தை அடைத்தது, சேது பந்தனம் பண்ணினதும் யாருக்காக, பிராட்டிக்காக தான். அதே மாதிரி இவ இதெல்லாம் சமுத்திரத்தை தயாதேவி தன்னையே கடைந்து இந்த எம்பெருமான நமக்கு கொடுக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, மிருத சஞ்சீவனம் என்பதாக சொல்லுகிறார். அந்த அமிர்தம் இருக்கு பாருங்கோ, திருப்பார்க்கடல்ல கிடந்த அமிர்தம் இருக்க, அது வெறும் சரீரத்தை தான் கொடுக்கும். ஆனா நாம்பெல்லாம் எப்படி இந்த திருவேங்கடமுடியானாகிற ஒரு அமிர்தம் இருக்கு பாருங்க, தயையாகிற சமுத்திரத்திலேருந்து வந்த திருவேங்கடமுடியானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்க, இது என்ன பண்ணும் அப்படின்னா, யாரெல்லாம் சேஷசேஷி பாவம், பெருமாள் சுவாமி நாம எல்லாரும் அவர்களுக்கு தாசம் கொடுத்தால், எம்பெருமான் தான் எல்லா காரியத்தையும் பண்றார். இது நாம் நாம் யார் யாரெல்லாம் பகவத் ஸ்வரூபம் தெரிஞ்சுக்காதவாளா இருந்திருக்காளோ அவள்லாம் மிருத பிராய, அதாவது இறந்தவர்களுக்கு சமமாக இருந்திருக்க. பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்கும்படியாக, ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்கும்படியாக பண்றது அப்படின்னா இந்த தயாதேவி தான். அதுலயும் அந்த திருவேங்கடமுடையான் தான், திருவேங்கடமுடையான் நம்ம எல்லாரும் உயும்படியாக பண்ணுகிறார். திருவேங்கட மலையில எழுந்தருள் இருக்கிறவர் யாரு,
சாட்சா அண்ணன்தான் திருவேங்கடம். உன்னமேந்தி குளிர்முடை காத்தவன் அன்று ஞாலம் வளர்ந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே. குன்றமேந்தி குளிர்மழை காத்தபிரானாக இருந்திருக்கவன் அந்த கண்ணன் பண்ண விஷயத்த நம்ம பார்க்கணும். அவர் தான் மிருத்தஞ்சீவனத்தை பண்ண சுவாமி கூட தாழ்வார். அதிமானுஷத்தவத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்ற, சஞ்சீவயன் மிருதம் சுதமுத்தராஜாந்தீபினே திரவிரதம் சுதமானயன் புனராநயன்வாம் பெருமாள் கிருஷ்ணன் மூணு காரியம் பண்ணிருக்காராம். இறந்து போனவர்கள் மூணு சமயத்துல கொண்டு வந்து கொடுத்திருக்காராம். அதை பார்க்கணும் ஆச்சரியமாக. சஞ்சீவயன் அபிமிருதம் சுதமுத்தராஜா, உத்தரையினுடைய குழந்தை அது அசுத்தாமா பிரம்மாசுரத்தை பிரயோகித்த பிற்பாடு ஒரு கறிக்கட்டையா விழுந்து வருது, கர்ப்பத்தில் இருந்தது. அந்த கறிக்கட்டையா விழுந்த உடனே உத்தரையினுடைய குழந்தை, ஐயோ இப்படி பாண்டவாளுக்கு சந்ததியே இல்லாத போயிடுச்சே என்ன பண்றதுன்னு எல்லாரும் கலங்கி நிக்கிறான். அப்ப கலங்கி நிக்கிட்டு கிருஷ்ணர் சொல்ற, யார் உண்மையான பிரம்மச்சாரியாக இருந்துருக்காளோ அவ இந்த பிண்டத்தை தொட்டாள்னாக்கா அதுக்கு வந்து உடனே இங்க இருந்துடும் அப்படின்னா எல்லாரும் ஒதுங்கிட்டான். நமக்கு எந்த சமயத்துல பிரம்மச்சரியத்துல பங்கம் வந்திருக்கோ என்னவோ தெரியலேன்னுட்டு மொத்த பேரும் யாரும் முன் வந்து அதை பரீட்சிக்கிறதுக்கு விரும்பல. அப்ப கிருஷ்ணன் வர அவர் சொல்ற வார்த்தையை பார்க்கணும், எதுமே பிரம்மச்சரியம் ஸ்யாதி சத்யம் சிஷ்டதி அவ்யாகதம் மமைஸ்வரியம் தேன ஜீவது பாலகா, என்னிடத்துல பிரம்மச்சரியம் அழிவில்லாமல் இருக்குமானால், என்னிடத்துல சத்தியம் இருக்கிறது உண்மையாக இருந்ததானால், என்னுடைய ஐஸ்வர்யன்றது அழிவில்லாததாக இருக்குமேயானால், இதனாலே இந்த குழந்தை பிழைக்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்போ பெருமாள் என்ன பண்ற, திருமணியினால கிருஷ்ணன் பாதேன கமலாதேன பிரம்மருத்ராசிதேன பஸ்பரிஷ புண்டரீ காட்சா ஆபாததல மஸ்தகம். பிரம்மருத்ராதிகள்லாம் சேவை பண்ணினதாக இருந்திருக்கிற அந்த திருவடியினால, தாமரைப்பூ போன்ற திருவடியினால அந்த கீழே விழுந்த கறிக்கட்டையாக விழுந்த அந்த குழந்தைய அதனுடைய தலையிலேருந்து காலிலேருந்து தலை வரைக்கும் காலால திருவடியினால தொட்டையிறோம். தொட்ட உடனே அது ராஜகுமாரனா ஆயிடுச்சான். சஞ்சீவயன் அபிமிருதம் சுதமுத்தராஜா. அடுத்தது இது ஒரு விஷயம், அதே கிருஷ்ணாவதாரத்துல இன்னொன்று பண்ண மிருத சஞ்சீவனம் சாந்தி பீனேஸ்வரமிருதம் சுதமகானயன். சாந்திபி மகர்ஷிடத்து குருகுல வாசம் பண்ணார் கிருஷ்ணன். அவருக்கு தெரியாது எதுவும் கிடையாது, இருந்தாலும் எது ஆச்சாரிய முக்கியன்னு தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக குருகுல வாசம் பண்ணார். குருகுல வாசம் பண்ணி வித்தியெல்லாம் கட்டுந்து முடிச்சாய் போச்சு. முடிச்ச உடனே உனக்கு குருதட்சிணை கொடுக்குறேன்னு கேட்கறேன், எனக்கு என்னப்பா வேணும் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா பிடிவாதமா நான் குருதட்சிணை கொடுத்தே தருவேன், எனக்கு ஒன்றும் வேணாம் என் நாமதேவ கேட்டுக்கோ அப்படின்னு. அந்த சாந்திபுரி மகர்ஷியினுடைய தர்மபத்தினிட்ட போற அவரை பார்த்து கேட்கிற சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட போய் கேட்க சொல்றாரு உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குறேன்னு. நானும் எங்கேயோ காட்டுல இருந்துருக்கணும், இங்க ஏதோ பழம் காயெல்லாம் கிடைக்கிறது, எனக்கு என்ன வேணும் எனக்கும் ஒன்றும் வேணாம் அப்படின்னா, இல்ல இல்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தப்ப என் மனசுல இருக்கிறது உன்னால பண்ண முடியாது, பண்ண முடியாததை நான் எதுக்கு நான் ஒன்னு கேட்கறது அப்படின்னு. ஏன்னா எந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே தன்னுடைய குழந்தைகளுக்கு தவறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த வயசுல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, அந்த நாள் அந்த புத்திர சோக்கத்தினால ஏற்பட்ட ஒரு கஷ்டம்ன்றது போவே போகாது. இவளுக்கு ஒரு பெரிய புத்திர சோக்கம் ஏற்பட்டது சாந்திபினி மகர்ஷியினுடைய தர்மபத்னிக்கும் சாந்திபினிக்கும். ஒரு 8 வயசு குழந்தை, அந்த குழந்தை சமுத்திரத்துல போய் விளையாட போயிருக்கு, அந்த சமுத்திரத்துல போய் சமுத்திரம் கொண்டு விட்டு ஆகையால அந்த குழந்தை மீண்டு வரவே இல்லை. அது அந்த தாக்கம் இவள் மனசுல எப்பவுமே இருந்துருக்கு. என்னவோ நீ பெருசா குடுக்கிறேன்றிய, எனக்கோ செத்து போன ஒரு 5-6 வருஷம் இன்னும் 10 வருஷம் என்ன செத்து போன குழந்தைய உன்னால கொண்டு வர முடியுமா, என்னத்துக்கு குருதட்சிணன்னு என்ன வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்றா. அவ்வளவுதான் அப்படியே பண்றேன் நானு. மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஊதுவிக்கணையா உரு உருவே கொடுத்தான். என்ன அற்புதமா அது அற்பாசுரம். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை
அந்த மறிகள் சமுத்திரத்துல போய் மாண்டவனை ஓதுவித்த தக்கனையா, தனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக தட்சிணையாக குரு தட்சிணையாக உருவே கொடுத்தான். எப்பவும் போன குழந்தைய இது 10 வயசா இருக்கணும்னா 5 வயசுல போயிருந்தா இப்ப 10 வயசு குழந்தையா குழந்தை கொடுத்துட்டேன். இது கிருஷ்ணன், இது மிருதஞ்சீவனம் பண்ணவர். மூணாவது விஷயம், கிருஷ்ணன் யாகம் பண்ணிட்டு இருக்கா, யாகம் பண்ணிட்டு இருக்கிட்டே ஒரு பிராமணன் வர்றாராம். பிராமணன் வந்து சொல்ற, என்னுடைய மனைவி கர்ப்பமா இருந்துட்டு இருக்கேன், இதுக்கு முன்ன 3 வாட்டி பிரசவம் இருக்கு, 3 வாட்டியும் குழந்தை பறக்கிறது, பறந்த உத்தர க்ஷணத்துல அந்த குழந்தை எங்க போறதுன்னு தெரியல, இப்போ ஆசன பிரசவையா இருந்துட்டு இருக்க குழந்தை பறக்க போறது, இந்த வாட்டியும் பறக்க குழந்தைய நான் இழக்க விரும்பல, நீ வந்து என்ன ரட்சணம் பண்ணணும், அதை கிருஷ்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற. அப்ப பக்கத்துல அர்ஜுனன் இருக்கான், கிருஷ்ணா நீ யாகம் பண்ணிட்டு இருக்க, இதை விட்டுட்டு நீ போவேண்டா, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு. குழந்தை பறக்க போறது, பறக்கிற சமயம் ஆச்சு, அந்த எந்த இடத்துல வந்து குடிசை போட்டிருக்கோ அந்த இடத்துல அர்ஜுனன் எதுவும் ஒரு காத்து கூட போக விட்டாதபடி ஒரு தன்னுடைய அம்பு நல்லா மூடிட்டானா. ஆனா குழந்தை பறக்கிறது பறந்தா பழையபடி மறுபடியும் குழந்தையே காணாத போச்சு, யாருக்கு போனா எங்க போச்சுன்னு தெரியலையா. அர்ஜுன்னா தலையை பிடிச்சி இழுத்து வர்ற, முடிய பிடிச்சி இழுத்து வரானா அந்த பிராமணன். ஏ கிருஷ்ணா, ஒன்னதானே நான் நம்பி வந்தேன், நானு இந்த கிருஷ்ணனை கையாளாகாத கிருஷ்ணன், இந்த அர்ஜுனனை அனுப்பிச்சு வச்சு இந்த வாட்டியும் என் குழந்தைய காணாத பண்ணிட்டே, நீ நான் வந்து பிரார்த்தனை பண்ணி உன்னை கேட்கின்றதுக்கு இதுதானா அர்த்தம் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சண்டை போடுற. அப்போ யாகத்தை விட்டுட்டு கிருஷ்ணன் போய் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்த 4 குழந்தைகளையும் மீட்டு வந்தான். அதனால அந்த சுடரொழியாயின்ற தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளையை உடலிடம் கொண்டு கொடுத்தவன் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி 3 விஷயத்த ஒரே ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார், இதையும் பெரியவார் அனுபவிக்கிறார். இவன் மிருதஞ்சீவன், ஒவ்வொன்றத்திலும் ஒவ்வொரு ஏற்றம். உத்தரைக்கு குழந்தை கொடுக்கட்டே, அந்த வஸ்து நமக்கு தெரியறது, அதையில அந்த வஸ்துவ திருவடியால போட்டு அதை ராஜகுமாரன் ஆக்கினார். காந்திஜி மகர்ஷிக்கு சொல்லச்சே அந்த வஸ்துவை பார்க்கல, அந்த எங்க குழந்தைன்றது குழந்தை எல்லாம் பார்க்கல, ஆனா இடம் தெரியுது, எங்க போயிருச்சுன்னா சமுத்திரத்துல விழுந்து போயிட்டு வந்த குழந்தைன்றது மாத்திரம் அவன் தெரிஞ்சிருக்கு, அங்கேருந்து மீட்டு வந்துட்ட. 3வதா வைதிகனுக்கு பிராமணனுக்கு கொண்டு வந்து கொடுத்த 4 குழந்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு, எங்க போச்சுன்னே தெரியாத ஒரு இடம் இருக்கா, அந்த குழந்தைகளையும் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்தவர். இவர் மிருதஞ்சீவனன் என்பதாக சொல்கின்றார். அதேதான் திருவேங்கடமுடையானும் மிருதஞ்சீவனமாக இருந்திருக்க. நம்மளது மாதிரி யாரெல்லாம் வந்து எம்பெருமான் விஷயத்துல ஞானம் இல்லாதவர்களாக இருந்திருக்கோ, அவ எல்லாருக்கும் பகவத் விஷயமான ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி, அவன்தான் சுவாமி, நாம் எல்லாரும் தாசம் கொடுத்தாள்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறவராக நமக்கு பிரத்யட்ச தெய்வத்தையமாக திருவேங்கடமுடையான் தெரிந்து கொண்டிருக்க. அந்த திருவேங்கடமுடையான அவதரிப்பித்தவள், இது அமிர்தம் தயையாகிற ஒரு சமுத்திரம், இந்த சமுத்திரத்தை இருந்து கடைஞ்சதாக இருந்திருக்கிற அமிர்தம் தான் இந்த திருவேங்கடமுடையான். இது அழிவில்லாத அமிர்தம், ஒரு சாராருக்கு மாத்திரம் தான் கொடுக்கிற அமிர்தம் இல்ல, அந்த அமிர்தம் தேவதைகளுக்கு மாத்திரம் தான் இருந்திருக்கு. இங்க எல்லாம் வெண்ணா வரும் மண்ணா வரும் விரும்பும் வெறுத்து அந்த தேவதைகளும் நித்தசூரிகளும் நாமும் போய் தெரிவிக்கிற மாதிரி, அவளுக்கு சமமாக தெரிவிக்கிற மாதிரி பெருந்தொருள் இருக்கிறவர். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும். நாம எல்லாரும் மிருதஞ்சீவனம், அதாவது இதுக்கு முன் வரைக்கும் எம்பெருமான் பகவத் குணங்களை பத்தி தெரியாமல் நாமளே செய்கிறோம் சிந்திருந்திருக்கோம். ஆச்சாரிய சௌவர் பகவனாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனுடைய அவதாரத்துக்கு பிறகு, எம்பெருமானாருடைய அவதாரத்துக்கு பிறகு, நம்மளுடைய சொஸ்வரூபத்தை அகபஞ்சகம் மூலமாக அறிந்து கொண்டு, நாம் இத்தனை நாள் வரைக்கும் மிருகப்பிராயாளாக இருந்தவாழ நமக்கு ஒரு சஞ்சீவனத்தை உண்டு பண்ணுகிறார் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்துக்கும் சுவாமி தேசியனுடைய அனுகிரகத்துக்கும் நாம் எல்லாரும் பாத்திரமாகணும்னு பிரார்த்திக்கின்றேன். என்ற உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.